மனிதர்கள் மற்றும் யானைகளுக்கு இடையேயான மோதலை தடுப்பது குறித்த வலைதளத்தை மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று தொடங்கி வைத்தார் உலக யானைகள் தினம் நாளை மறுநாள் யானைகளை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் இந்திய வனவிலங்குகள் அறக்கட்டளை ஆகியவை இணைந்து யானை மகோத்சவம் என்ற பெயரில் கலாச்சார நிகழ்ச்சியை நடத்த உள்ளன இந்நிலையில் யானைகளை பாதுகாப்பதற்கான சிறந்த நடைமுறைகள் குறித்து ஆவணங்களை மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று வெளியிட்டார் மேலும் யானைகள் மனித மோதல் குறித்த வலைதளத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் உலக சிங்கங்கள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது வனவிலங்கு வகைகளில் பிரதானமாக கருதப்படும் சிங்கங்களை பாதுகாக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளின் அடையாளமாக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது இதுகுறித்து மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் குஜராத் மாநிலத்தில் உள்ள கிற்காடுகளில் சிங்கங்களை பாதுகாக்க உரிய நேரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக அதன் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சுமார் முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு அளவிற்கு ஆசிய சிங்கங்கள் வாழ்ந்து வரும் வகையில் அதன் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் சிங்கங்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளிலும் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் கூறியுள்ளது இதற்கிடையே சிங்கங்களை பாதுகாப்பது திட்டத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்படும் தொடர் நடவடிக்கைகள் குறித்து நிபுணர்கள் இடையேயான விவாதத்திற்கும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்